ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேணி. நாம் இன்றைக்கி மைதா மாவு வச்சு ஒரு போண்டாவும் ஒரு தேங்காய் சட்னி சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க, இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். போண்டா செய்ய தேவையான பொருட்கள்: மைதா அரை கிலோ, தயிர் ஒரு கப்பு, தேங்காய் பொடியாக நறுக்கினது ஒரு கப்பு, இஞ்சி சிறிதளவு, மூணு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, மிளகு ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, பேக்கிங் பவுடர் சிறிதளவு, மூணு வெங்காயம் பொடியாக நறுக்கினது தேவையான பொருள். இப்போ போண்டா செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். மைதா, உப்பு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், பேக்கிங் பவுடர், கருவேப்பிலை, மிளகு, தேங்காய், தயிர், தேவையான அளவு தண்ணீர். இந்த மாவை போண்டா மாவு பக்குவத்துக்கு தளர்வாக பிசைந்து கொள்ளவும். கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா தளர்வாக பசஞ்சிக்கிட்டால் தான் போண்டா நல்லா வரும். இந்த மாவை மூடி இப்போ எடுத்து வச்சுட்டு இது ஹாஃப் அன் அவர் ஊறணும் மாவு நல்லா. அப்போ தான் நமக்கு பொங்கி நல்லா வரும். அரை மணி நேரம் கழித்து நம்ம இதை போண்டா செய்ய ரெடி பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் சட்னிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே மாவு ரெடி ஆகட்டும். தேங்காய் சட்னி செய்ய தேங்காய் ஒரு மூடி, பச்சை மிளகாய் மூணு நம்பர், பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூனு, இஞ்சி சிறிதளவு, பூண்டு மூணு பல், உப்பு சிறிதளவு. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பொட்டுக்கடலை,
பூண்டு, இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை கடுகு கருவேப்பிலை கொடுத்து தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ சுவையான போண்டாவுக்கான தேங்காய் சட்னி தயார். அடுத்தது போண்டா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா எண்ணெய் சூடாக்கி போண்டாவை சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு நல்லா எல்லா சைடும் வெந்ததுக்கப்புறம் நல்லா பொன்னுருவலாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது டீயோட ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வேணி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எல்லா சைடும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. எடுத்துட்டு தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். சுவையான போண்டா தேங்காய் சட்னியோட ரெடி. இது டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம வேணி யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.